பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விஜய் சேதுபதி சமீபத்தில் பெங்களூர் விமான நிலையத்தில் பொதுமக்கள் ஒருவரால் தாக்கப்பட்டார். அது பெரும் கேள்வியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. தாக்குதல் கொடுத்த நபர் இப்பொழுது தனியார் தொலைக்காட்சிக்கு ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார், எதற்காக விஜய் சேதுபதியை தாக்கினேன் என்று. அதுவும் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அப்படி அவர் என்ன சொன்னார் என்பதை நாமும் பார்க்கலாம். தேசிய விருது வாங்கினதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லணும் அவர்கிட்ட போகிறேன். அது தப்பாக தம்பி தப்பாக எடுத்துக்கூடாது. நீங்கள் தான் அவர் தேசிய விருது வாங்கினதுக்கு நன்றி அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் பதில் என்ன சொல்லிக்க, இது தேசமான்றார், அது நீங்கள் தான் சொல்லணும். எங்கிட்ட கேட்ட கேள்வி, குரு பூஜை வந்தீங்களான்னு கேட்டேன். குரு நான் யாருன்னு கேட்குறாரு. யார் குருன்னாரு, நீ சொல்கிற ஆள் வந்து ஜூவிஷ் கார்பெண்டரா, நீ சொல்கிறவங்க இல்லடாண்டு போகிறார். லோக்கல் தமிழ் அவர் பேசுகிற மாதிரி வெண்ணா கண்ணா அதுக்கு முன்னெல்லாம் என்னென்ன பேசணும்னு பேசிட்டு அவர் போயிட்டாரு. அது அந்த இடத்துல வேர்புலாக ஓரளவு முடிஞ்ச விஷயம். போயிட்டுருக்கோம், போயிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து நான் வெளியே நடந்து வரும்போது லக்கேஜ் கலெக்ஷன் பண்ணி இவன் கலெக்ட் பண்ணி வெளியே வரும்போது அவர் கொடுக்குற பாஸ்டர் ஜான்சன் ஒருவர், விஜய் சேதுபதி இன்னொருத்தர் ஒரு திராடியஷன் அவர் ஒரு அவர் கூட இருந்தவர் போல இருக்கு. அங்கே அங்கே ரிசீவ் பண்ணவர், அதில் ரெண்டு பேர் கை மட்டும்தான் வந்தது எனக்கு. நான் டெய்லி ஐம் வெயிட்டிங் ஃபார் த ஃபுட்டேஜ். நான் ஆர்டி ஆக்டில் போட்டு 100% ஃபுட்டேஜ் எடுத்துருவேன். ஃபுட்டேஜ் எடுத்து போட சொல்லுவேன். இன்னொரு செய்தி, இது ஏன் நான் சொல்ல விரும்புறேன்னா, கேரளாக்கார் ரெட்டி ஸ்டார், கர்நாடகா ரெட்டி ஸ்டார்லாம் இல்லை, தமிழன் மகா காந்தி நான் தான் அடித்தேன். ஆனால் என்னை அடித்ததுனால